ஒரு ஊர்ல விமானம் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் பயிற்சி தர்ற ஒரு நிறுவனம் இருந்ததான். அதாவது நீ வந்து விமானி ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னா இந்த நிறுவனத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டி சேரணும். உனக்கு அவங்க 6 மாசம் பயிற்சி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீ போய் விமானம் ஓட்டலாம். அப்படி ஒரு நிறுவனம் இருந்ததான். அந்த நிறுவனத்துல பல பேர் வந்து சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், விமானத்தெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நிறுவனத்துல ஒருத்தன் ஒரு சாதாரண அலுவலக வேலை பார்த்தானோ, அவனுக்கு விமானத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. அவன் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற கோப்புகள் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தானோ. ஆனா அவனுக்கு வந்து தினமும் இப்படி பல பேர் வந்து விமானம் ஆகிறதுக்கு பயிற்சி பெற்றுட்டு விமானம் ஓட்டுறதெல்லாம் பார்த்து பார்த்து அவனுக்கும் விமானம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும். ஆனா அவங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லை, விமானி ஆகிறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட பணம் கொடுக்கணும், அவ்வளவு பணம் அவங்ககிட்ட இல்லை. அதனால சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட அலுவலக வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தானோ. அப்போ ஒரு நாள் அவன் வந்து நூலகத்துக்கு போயிருந்தான். அங்க வந்து சும்மா புத்தகங்கள் எல்லாம் புரட்டிக்கிட்டு இருந்த போது நடுவில் ஒரு புத்தகம், விமானம் ஓட்டுவது எப்படி, ஒரு எளிய அறிமுகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பிரிச்சு படிச்சு பார்த்தானா, முதல் பக்கம் படிச்சானா புரிஞ்சுதான், ரெண்டாவது பக்கம் படிச்சானா புரிஞ்சுதான், ஆஹா விமானம் ஓட்டுறது இவ்வளவு சுலபமா அப்படின்னு நினைச்சானா, அந்த புத்தகத்தை வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டானான். அடுத்த நாள் அவன் வேலைக்கு போன போது அந்த புத்தகத்தை கையோடு எடுத்துட்டு போனானா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து விமானத்தை சரியா பூட்டாம இறங்கி போயிட்டாராம். இந்த விமானம் திறந்திருந்ததும் இவன் யோசிச்சாங்க, சரி நாம தான் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கோமே, இந்த புத்தகத்துல படிச்சதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சான். சட்டுன்னு விமானத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற சுவிட்ச் எல்லாம் பார்த்தானோ, அது வந்து அந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரியே இருந்ததும். புத்தகத்துல போட்டிருந்ததா சிவப்பு சுவிட்சை அழுத்தினால் விமானம் மேலே பறக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்ததாம். சும்மா கதைக்காக எளிமைப்படுத்தி சொல்றோம், உண்மையில விமானத்தை பறக்க வைக்கிறது இன்னும் கஷ்டமான விஷயம். ஒரு ஒரு எடுத்து கட்ட வச்சுக்கோ இதை. உடனே அந்த சிவப்பு சுவிட்சை வந்து அழுத்தினானா ட்ரைங் அப்படின்னு சொல்லிட்டு விமானம் வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் வந்து பச்சை சுவிட்சை அழுத்தினால் விமானம் வந்து சமநிலைக்கு வந்து பறக்கும் அப்படின்னு போட்டிருந்தான். உடனே அவன் பச்சை சுவிட்சை அழுத்தினாலும் அதே மாதிரி விமானம் வந்து சமநிலைக்கு வந்து நல்லா ஜம்முன்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சான். இவனுக்கு ஒரே சந்தோஷமா, ஆஹா விமானம் ஓட்டுறது இவ்வளவு சுலபமா, இதுக்காக இந்த முட்டா பசங்கள்லாம் இவ்வளவு காசு கொடுத்து கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா விமானத்துல வந்து சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சானா. 1 மணி நேரம் சுத்தினானா அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா, விமானத்தை நாமளே ஓட்டுறோம், புத்தகத்தை படிச்சே நான் கத்துக்கிட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டானான். சரி 1 மணி நேரம் கழிச்சு அவனுக்கு வந்து போர் அடிச்சுதான். சரி ஓகே கரெக்ட், நம்ம கீழே போலாம், நம்ம பழையபடி விமானத்தை கொண்டு போய் வச்சிடலாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்தை திருப்பினாலும் அடுத்த பக்கத்துல போட்டிருந்ததான், விமானத்தை இறக்குவது எப்படி என்ற குறிப்புக்கு இதே புத்தகத்தின் 2ஆம் பாகத்தை படிக்கவும் அப்படின்னு போட்டிருந்ததான். அப்படியே அதிர்ச்சியாகி விழுந்துட்டான். இவங்ககிட்ட இருக்கிறது முதல் பாகம் மட்டும்தான், 2ஆம் பாகம் இல்ல, இப்ப மேல சுத்திக்கிட்டு இருக்கான், எப்படி விமானத்தை இறக்க முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். இது ஒரு வேடிக்கை கதை, ஆனா இதுல ஒரு அழகான குறிப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து வகுப்புல உங்க ஆசிரியர் ஒரு பாடம் நடத்துறாரு, அந்த பாடம் வந்து உனக்கு நல்லா புரிஞ்சிடுது, ஆனா உன்னோட வகுப்புல இருக்கிற இன்னொருத்தருக்கு சரியா புரியல. அந்த 100 பையன் வந்து உங்ககிட்ட எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே உனக்கு ஏற்கனவே புரிஞ்சிடுச்சு, அதனால நீ வந்து அந்த பாடத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு 2 நாள் கழிச்சு ஆசிரியர் இன்னொரு பாடம் நடத்துறாரு, அதுவும் கஷ்டமான பாடம். அந்த பாடம் உனக்கே புரியல, பாதிதான் புரிஞ்சிருக்கு, இன்னும் நீ வந்து படிச்சு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த 100 பையன் உங்ககிட்ட வந்து மறுபடியும் உதவி கேட்கறான், ஏய் இன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தல, அந்த மாதிரி இந்த பாடத்தை இன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ணுவ? சில பேர் உண்மையை சொல்லிடுவாங்க, இல்ல 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 எனக்கே இந்த பாடம் சரியா புரியல, நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நாளானிக்கு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேற சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கே இந்த பாடம் புரியல அப்படின்னு சொன்னா அவன் எங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவானோ, நம்ம முட்டாள் நினைச்சிருவானோ அப்படிங்கிற பயத்துல, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வெறும் பந்தா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க, அறகுறையா தெரிஞ்சிருந்தாலும். ஆனா இந்த குணம் வந்து இழிந்தவர்களுடைய குணம், உண்மையிலேயே நல்லா படிச்சவங்க, நல்ல அறிவுள்ளவங்க, நூல்களை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு விஷயம் தங்களுக்கு அறகுறையாதான் புரிஞ்சிருக்கு அப்படின்னா அது தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசவே மாட்டாங்க. எனக்கு இது தெரியல, நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அறகுறையா தெரிஞ்ச விஷயத்த பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச மாட்டாங்க. அதுல என்ன பிரச்சனை? 2 பிரச்சனை. 1, அறகுறையா தெரிஞ்ச விஷயத்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசின அப்படின்னா இப்ப விமானத்தை தூக்கிக்கிட்டு மேல போன மாதிரி தான், உனக்கு இன்னும் முழுக்க தெரியாது, முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிடும், அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னன்னா, நீ வந்து இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கல, அறகுறையாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உண்மையிலேயே நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுத்தேன்னா கூட இவன் சும்மா அறகுறையா தெரிஞ்சு வச்சுட்டு வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரே கெட்டு போயிடும், உன்னுடைய அறிவும் குறைஞ்சு போகும், மக்கள் மத்தியில உனக்கு இருக்கிற மரியாதையும் கெட்டு போயிடும். அதனால நல்லா படிச்சவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த பத்தி மட்டும்தான் பேசுவாங்க, சரியா தெரியாத விஷயத்த பத்தி தெரிஞ்ச மாதிரி நடிக்க மாட்டாங்க.
இதை திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, பிழைத்து உணர்ந்தும் பேதைமை சொல்லார், இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் அப்படிங்கிறாரு. பிழைத்து உணர்ந்தும் அப்படின்னா பிழையாக புரிந்து கொண்டிருந்தார். ஓரளவு ஒரு கொஞ்சம் தான் புரியுது, சரியா புரியல அல்லது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட பேதைமை சொல்லார், வாயை திறந்து அந்த முட்டாள்தனத்தை வெளிப்படுத்திட மாட்டாங்க, எனக்கு இது தெரியாது அப்படிங்கறத வந்து காட்டி கொடுத்துட மாட்டாங்க, பேசாம இருந்துருவாங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க, தெரிஞ்ச மாதிரி நடிக்க மாட்டாங்க. யாரு? இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். எல்லா விஷயங்களையும் நல்லா நுட்பமாக இழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, மரத்தை நல்லா இழைச்சா எவ்வளவு அழகா இருக்கும், அத போல இழைத்து உணர்ந்து எதையுமே நல்லா நுட்பமா படிச்சு புரிஞ்சுக்க கூடியவங்க ஒரு விஷயம் தங்களுக்கு புரியலன்னா அதை பத்தி ஆர்ப்பாட்டமா பேச மாட்டாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த தாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை எல்லாருக்கும் புரியறபடி விளக்க சொல்லுவாங்க. சரியா புரியல அப்படின்னா புரியாதத முட்டாள்தனமா பேசாம அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க. அதுதான் நல்லா படிச்சவங்களோட குணம். ஆக நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பத்தி பேசணும். நமக்கு அறகுறையா தான் தெரியும் அப்படின்னா அமைதியா இருக்கணும், ஒன்னும் முழுக்க படிச்சு அதை பத்தி புரிஞ்சுக்கணும், இல்ல எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடணும், தெரிஞ்ச மாதிரி நடிக்க கூடாது அப்படிங்கிறத திருவள்ளுவர். அவ்வளவுதான்.